अरे कृष्णा जगन्नाथलीलयन् इरण्डाम् नाल्तो अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सक्षुः उन्मीरितम् येन तस्मै श्रीगुरवे नमः वाञ्छागल्पदरुब्दश्च कृपा सिन्तु वये पतितानाम् पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्रीकृष्णचैतन्या प्रभो नित्यानन्द श्री अद्वैतगदादारा श्रीवाशादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण नमावम् विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमथे भक्तिवेदान्त स्वामी इति नामिने नमस्ते देवी गौरवानी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पात्याचारविचतारिणे చిడప్రౌపాదకీ జాయ్ నీరాచల నివాసాయ నిత్యాయ పరమాత్మనే బలభద్ర సుభద్రాభ్యా శ్రీ జగన్నాథాయతే నమ జగన్నాథ స్వామికి జాయ్ హరే కృష్ణ జగన్నాథ్ లీలై నీతికి నమ్మ పార్త పంచపాండవర్ பஞ்ச சிவாவுக்கு என்ன ஒற்றுமை அப்படிங்கறத பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் அது இப்ப நான் சொல்றேன் ஹரே கிருஷ்ணா இந்த அஞ்சு சிவன் சங்கு சேத்திரத்துல இந்த அஞ்சு சிவன் யார் யார் அப்படின்னா திருப்பி நான் சொல்றேன் மேற்கு பக்கமா இருக்கிறவர் லோக்நாத் மகாதேவ் அவர் வந்து பீமசேனனுடன் காட்சி கொடுக்கிறார் இந்த சங்கு சேத்திரத்துல கிழக்கு பக்கமா இருக்கிற நீலகண்ட மகாதேவ் அவர் வந்து சகாதேவன் கூட அங்க இருக்கார் இந்த சங்கு கஷத்திரத்தில் வடக்கு பக்கமா இருக்கிறவர் மார்க்கண்டேஸ்வர் மகாதேவ் அவர் அர்ஜுனன் கூட அங்க இருக்கார் இந்த சங்கு கட்சத்தில் தெற்கு பக்கமா இருக்கிறவர் யமேஸ்வர் மகாதேவ் அவர் யுதிர்ஷ்ட கூட அங்க இருக்க இந்த சங்கு கேத்திரத்தில் கோயில்ல கோயிலுக்குள்ள நெடு பகுதியில் இருக்கிறவர் கபாலமோட்ச மகாதேவ் அவர் நகுலன் கூட அங்க இருக்கார் பஞ்ச பாண்டவர்களுக்கும் பஞ்ச சிவாவுக்கும் உள்ள ஒற்றுமை இந்த கதைகள்லாம் நான் இரண்டாவது முறை பிரதர்ஷனம் வரும்போது நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு அவுட்லைன் மேரோட்டமா சொல்லிட்டு இருக்கேன் முதல் பிரகாரத்துல இப்ப இந்த ஜெகநாத லீலையை பற்றி பேச போறோம் இந்த ஜெகநாத எல்லாமே மகாலட்சுமி வந்து யம தர்மன் இந்த லீலைகள்லாம் மகாலட்சுமியை யமதர்மட்ட சொல்லணும் அப்படிங்கிற அதுக்கு ஒரு கதைகள் இருக்கு அதுவும் காலப்போக்குல உங்களுக்கு நான் சொல்றேன் மகாலட்சுமி இப்ப சொல்றா இந்த பாரத நாட்டுல பகவான் நாலு யுகத்துல நாலு திசைகள் அவதரித்தார் இந்த நாலு யுகம் என்னென்ன யுகம் அப்படின்னா சத்திய யுகம் துவாபர யுகம் யுகம் கலியுகம் நாலு யுகம் இருக்கு இந்த நாலு யுகமும் நாலு திசையில இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குங்கிற நாலு திசையில இருக்கு ஒவ்வொரு திசையிலும் பகவான் எந்தெந்த யுகத்துல எந்த மாதிரி அவதரித்தார் அப்படின்னு சொல்றா எப்படி சத்திய யுகத்துல வந்து பத்ரி நாராயணரா பத்ரியில பகவான் கிருஷ்ணர் லீலை புரிந்தார் அதே மாதிரி துவாபர யுகத்துல துவாரகநாதரா துவாரகையில கிருஷ்ணர் லீலைகள் புரிந்தார் திரேத்தா யுகத்துல ராமச்சந்திரமூர்த்தியா வந்து ராமேஸ்வரத்துல லீலைகள் பண்ணார் இப்போ இந்த கலியுகத்துல ஜெகநாதரா வந்து பூரிஷேத்திர லீலைகள் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற அதுவும் இந்த கண்கண்ட தெய்வமாக இருக்கும் ஜெகநாதர் நிறைய லீலைகள் இங்க பண்ணிட்டு இருக்கார் ஒவ்வொரு லீலைகளா உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதனாலதான் இந்த பூரி கேத்திரம் வந்து மிக 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 உன்னதமான கேத்திரம் பூரி கஷேத்திரம் ஏன்னா எல்லாருமே இருக்கா அதனால வந்து இந்த கஷேத்திரம் புண்ணியேத்திரம் சொல்ற இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்த லீலைகளை பத்தி பேசுறா தெப்போஸ்தவம் அங்க நடக்கும் தெப்போஸ்தவம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இல்லையா அக்ஷய திருதி அக்னிநட்சத்திரக்கு முன்னாடி அதுல இருந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் தெப்போஸ்தவம் அங்க நடக்கும் அந்த தெப்போஸ்துல பங்கு தெப்பவஸ்துக்காக ஜெகநாதர் வரார் ஜெகநாதர் எப்படி வரார் அப்படின்னா மதன மோகன ரூபத்து அலங்காரமா வராராம் அலங்காரமா அங்க வரார் அவர் மட்டும் வரல அந்த அவா கூட அவர் கூட அஞ்சு சிவனும் வரார் வந்து என்ன பண்றார் அப்படின்னா அந்த பூரி கஷேத்திரத்துல நரேந்திர சரோவர் நரேந்திர சரோரம்ப இருக்கு அங்க போய் லீலைகள்லாம் பண்ணுவாளாம் என்ன லீலைகள் பண்றாரு அப்படின்னா அங்க வந்து காளி நடத்தினம் ஆடுவாராம் யாரு ஜெகந்நாதர் அந்த லீலைகளை பண்ணி காமிப்பாராம் அங்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அதுவும் இந்த வெயில் காலத்துல அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா காளிய டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிரபஞ்சத்துல மூணரை லட்சம் கோடி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு இந்த புண்ணிய தீர்த்தத்துல யாரெல்லாம் ஸ்நானம் பண்றாலோ அவளுக்கு மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறா எப்படி மூன்றரை லட்சம் கோடி புண்ணிய தீர்த்தம் இருக்கிறான் எப்படி நம்ம அங்க போய் குடிக்கிறது நமக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நம்ம எப்படி போய் குளிக்கிறது அங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றா நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம் மூன்று லட்சம் புண்ணிய தீர்த்தத்துல நானும் குளிக்கணும் எனக்கு மோஷம் கொடுப்பா ஜெகநாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் ஜெகநாதர் கிட்ட பக்தர்களோட பிரார்த்தனைய ஜெகநாதர் உடனே நிவர்த்தி பண்ணுவார் எந்த ரூபத்துல நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னா அந்த மூணரை லட்சம் கோடி புண்ணிய தீர்த்தமும் மகா ததி அப்படிங்கிற சமுத்திரத்துல வந்து கலக்கிறது சமுத்திர ஸ்நானம் பண்ணாலே மூணரை லட்சம் கோடி புண்ணியதீத்தத்தில் குளிச்ச பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் நாமளும் இந்த சமுதிரத்துல போய் குளிச்சுட்டு பகவானோட லீலைகளை காதால கேட்டு இருப்போம் இந்த மூணரை லட்சம் கீர்த்தத்துல குளிச்ச மகாததிங்கிற சமுதிரத்துக்கு உன்னூறு பேர் இருக்கு அது பேர் சக்கர தீர்த்தம் அப்படிங்கிற பேரு இதெல்லாம் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க மனசார பகவான பிரார்த்தனை பண்ணுங்க இதே மாதிரி நான் இன்னைக்கு மகாததிங்கிற சமுத சமுதிரத்துல குளிக்கிறேன் சக்கர தீர்த்தத்துல குளிக்கிறேன் எனக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பா அப்படின்னு நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க யார் ஒருவன் பகவான் ஜெகநாதன் லீலைகளை கேட்கிறாரோ யார் ஒருவன் பகவான் ஜெகநாதரை பற்றி நினைக்கிறாரோ யார் ஒருவன் பகவான் ஜெகநாதரை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் ஆசைப்படுறாரோ அடுத்த கணம் பகவான் நம்ம ஹிருதயத்துக்கு வந்துடுறாராம் வந்துட்டு நம்ம நம்ம இதுவரைக்கும் செஞ்ச பாபங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு நிவர்த்தி பண்ணி நம்மள வைகுண்டம் அழிச்சுன்னு போக போறார் நம்ம அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜெகநாதன் அண்ணா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு இன்னைக்கு மனசார நம்ம எல்லாரும் இந்த மகா ததிங்கிற சமூர்தத்துல குளியோ ரெடியா இருங்கோ நாளைக்கு வைகுண்டம் போறதுக்கான வழியை ஜெகநாதர் காட்டுவார் நமக்கு நாளைக்கு வைகுண்டத்துக்கு போக வைகுண்டம் நான் தயாரா இருக்கேன் அது நீங்களும் தயாரா இருப்ப நினைக்கிறேன் எல்லாரும் மனசார ஜெகநாதர் பிரார்த்தனை பண்ணிப்போம் நாளைக்கு நம்ம எல்லாரும் வைகுண்டம் உள்ள போவோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम हरे राम 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 हरे हरे जय जगन्नाथ अरे